அனைத்து சமைக்கும் கரங்களுக்கும் விஜி ஸ்பைஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். ரொம்ப நாளாக கழித்து இப்போ நம்ம முக்கியமான ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்க போகிறோம். உங்களுக்கே தெரியும் அதை எதை பற்றின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய தென்னிந்திய பாரம்பரிய, குறிப்பாக தமிழகத்தின் பாரம்பரிய அரிசி வகைகளை நம்ம எப்படி பூ போல் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் 6 மாதமாக சமைக்கிறது காட்டு யானம், மாப்பிள்ளை சம்பா, பூங்கார். இந்த 3 ரகத்தையும் நிறைய சமைச்சு எப்படி சமைக்கணும், என்ன மாதிரி சமைச்சா அது நம்ம டே டு டே லைஃப்பில் டெய்லி நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக சுலபமாக டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி நிறையா செஞ்சு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஈஸியாக கரெக்டாக பூவாட்டம் எப்படி செஞ்சு சாப்பிட்றதுன்னு ஒரு மெத்தட் தெரிஞ்சுக்கிட்டதுனால உங்களோட ஷேர் பண்ணணும்னு இதை ஷேர் பண்ணிக்கிறேன். மற்ற அரிசி மாதிரி இல்லாமல் இந்த அரிசியெல்லாம் சமைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஊற வைக்கணும், ரொம்ப நேரம் வேக வைக்கணும், இந்த மாதிரியெல்லாம் சில இதெல்லாம் இருக்கும். ஆனால் எப்படி எந்த அளவில் வச்சு நம்ம செஞ்சால் இந்த மாதிரி அப்படி பூவாட்டம் அரிசியை வந்து நம்ம சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்கலாம். நீங்கள் இந்த அரிசியை உள்ளே பார்த்தீங்கன்னா சாதம் அடித்து வெந்த பின்னாடி அப்படியே நொங்கு மாதிரி அவ்வளோ ஒரு பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நீங்கள் நம்ம பருப்பு குழம்பு போட்டு நெய் போட்டு சாதம் போட்டு சாப்பிட்டுட்டா அவ்வளவு சுவையாக இருக்கும், அதாவது அபாரமான சுவையாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி இதை சாப்பிட்டு பழகிட்டோம்னா நம்ம வெள்ளை அரிசி பாலிஷ்டு ரைஸுக்கு வந்து நம்ம போகவே மாட்டோம். எல்லாம் வந்து தெரியும் நமக்கு, இந்த பாரம்பரிய அரிசி வகைகளில் நிறையா வைட்டமின்கள் இருக்குது, நிறையா தாது உப்புக்கள் இருக்குது. அதை நீங்கள் இந்த மாதிரி பருப்பில் வச்சு சாப்பிட்லாம். அடுத்த நாள் தண்ணி ஊற்றி வச்சு மீதத்தில் இப்படி காய் வந்து நம்ம நல்லா வதக்கி அதை வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப அபாரமான சுவையாக இருக்கும். அந்த நாள் ஃபுல்லாக நமக்கு அவ்வளவு பசி இல்லாமல் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். எந்த பயிர் குழம்பு வேணும்னாலும் நம்ம வச்சு சாப்பிடலாம். அது கூட நம்ம பாரம்பரிய காய்களான கோவக்காய் வச்சு நெய் விட்டு சாப்பிட்டா அது வந்து அவ்வளோ அபாரமாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் அதை கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். நம்ம இந்த மாதிரி ஃபேன்சியாக நம்ம அதை நம்ம மேக் பண்ணி கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா அப்பீலிங்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்டார் ஹோட்டல் லெவலுக்கு அதை வந்து அப்கிரேட் பண்ணி கொடுக்கலாம். நம்ம நீங்கள் ஒரு வறுவலை, ஒரு பொரியலை, பருப்பு, நெய், காய் குழம்பு, இல்லை தயிர் சாதம், இதெல்லாம் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். நார்மலாக சாப்பிட்றத விட இது ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி உள்ள நொங்கு மாதிரி இருக்கும், சுவையும் நல்ல ஒரு பசையோடு இருக்கும் அரிசியும். நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் இதை. இதை ரொம்ப நேரம் நம்ம ஒரு 8 மணி நேரம் ஊற வைக்கணும், 6 மணி நேரம் ஊற வைக்கணும் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. நம்ம அடுப்பில் வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு 20 மினிட்ஸில் நம்ம குக்கரில் வெந்ததுன்னா இது ஒரு 40 மினிட்ஸ் ஆகும் உங்களுக்கு வேகிறதுக்கு. வாங்க இப்போ பார்க்கலாம் எப்படி சமைக்கலாம்னு சொல்லிட்டு. 1 கப் ரைஸ் எடுத்துக்கிறது. அதை நல்லா நம்ம எப்பவும் போல் ஒரு 5-10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா கழுவி எடுத்துக்கணும். அதுக்கு 3 கப் தண்ணியை எடுத்து நம்ம குக்கரில் நல்லா கொதிக்க வச்சுக்கணும். கொதிக்க வச்சுட்டு இந்த அரிசியை, கழுவின அரிசியை நம்ம உள்ளே போட்டு நல்லா வேகட்டும். நம்ம மூட வேண்டாம், அப்படி நல்லா ஓப்பன்லேயே நல்லா வேகட்டும். உங்களுக்கு இது மாதிரி அரிசி பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும், அதாவது பூவாட்டம் விரிஞ்சு வந்துடும். அந்த மேலே இருக்கிற ஒரு ரெட் லேயர் வந்து அப்படியே ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும், நல்லா விரிய ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் நம்ம மறுபடியும் ஒரு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம 1 கப்லேருந்து 2 கப் வரைக்கும் நம்மளுடைய அரிசியினுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். நான் இங்கே 1.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். அந்த 1.5 கப் தண்ணியை சேர்த்து நம்ம மூடியை போட்டு மூடி ஒரு 6 விசில் 5 விசில் விடலாம். நம்ம இதை எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி தான் ஒவ்வொருத்தரும், நீங்கள் அவங்கவுங்க குக்கரை அவங்கவுங்க நம்ம மீடியம் ஹீட்டில் தான் இதை வைக்கணும். அப்போ 6-5 விசில் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதே நீங்கள் கொஞ்சம் ஹையாக வச்சு விசில் ஃபாஸ்ட்டாக வந்ததுன்னா 8 விசில் விட வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி விட்டு எடுத்தோம்னா இந்த மாதிரி பூ போல் அவ்வளவு ஒரு டேஸ்டியாக சாப்பிடும்போது நமக்கு நீங்கள் முழுங்க வேக வேகமாக முழுங்க முடியாது. அதனால் நல்லா மஞ்ச் பண்ணி சாப்பிடுவோம். ஆனாலும் சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு, கொஞ்சம் க்ளூயாக இருக்கும், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த ரைஸ் எல்லாம் வந்து
நீங்கள் இந்த லெவலில் நம்ம இதை பிரியாணியாகவும் செய்யலாம், பொங்கலாகவும் செய்யலாம். சர்க்கரை பொங்கலுக்கு நல்லா சர்க்கரையை காய்ச்சி இது கூட ஊற்றியும் செய்யலாம். அந்த பதத்துக்கு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டா இந்த மாதிரி நம்ம எப்பவும் போல் எல்லாம் டே டு டே லைஃப்பில் டெய்லி நம்ம இதை மாதிரி சேர்த்துக்கலாம். ரெண்டு டைம் சாப்பிட்டா போதும். இதில் இருக்கிற மினரல்ஸும் இதில் இருக்கிற வைட்டமின்ஸும் அந்த மேலே இருக்கிற நார் சத்தும் அபாரமாக இருக்கும். நம்ம ஹோல் ஃபுட் அப்படிங்கிறது இது தான் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து காட்டியானம். இந்த காட்டியானம் அரிசி வந்து பார்த்திங்கன்னா நல்ல கொழு கொழுன்னு கருப்பாக இருக்கும். கருப்பாக இருக்கிற எல்லாமே சூரிய ஒளியை அதிகமாக தன்னுள்ள வாங்கிக்கிற தன்மை இருக்குதுன்னு நம்ம எல்லோரும் இப்போ தெரிஞ்சிருப்போம். நிறையா விடயத்தில் அது வருது, தெரிஞ்சிருப்போம். இது வளரும்போது நீங்கள் ஒரு யானை வந்து அந்த காட்டுக்குள்ளர பூந்தா கூட தெரியாத உயரத்துக்கு வளரும் இந்த பயிர். நம்ம நிறையா வீடியோவில் அதை இப்போ காமிக்கிறாங்க, நீங்கள் பார்க்கலாம். யூடியூப்பில் நிறையா இருக்குது காட்டியான பயிர் வளர்க்குற விவசாயிகள் வந்து போட்டிருக்கிறாங்க. நம்மளுடைய பாரம்பரிய அரிசி எப்போவுமே இயற்கை முறையில் தான் விளைவிக்கப்படுது. ஏன்னா இயற்கை விவசாயிகள் தான் இதை வந்து நமக்காக டேபிளில் வர்ற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பக்கம் இருக்கிறது மாப்பிள்ளை சம்பா பூங்கார், அதையெல்லாம் கொஞ்சம் பூச்சி விழுந்த மாதிரி இருந்தது. அதாவது மேலே இருக்க கவரெல்லாம் கொஞ்சம் பூச்சி அரிச்சா உமியாக இருக்கும் பாருங்கள், அது மாதிரி. ஆனால் அதை கடையில் பார்த்தப்போ இருந்த ஒரு அஞ்சாறு பாக்கெட் இருந்தது. இதை இப்படியே விட்டுட்டு போனால் இது வந்து நம்ம விவசாயிகளுக்கு நட்டமாக மாறும் அப்படின்னு மனசுக்குள்ளார ஒரு அப்படியே ஒரு ஃபீலிங் வந்தது. அதனால் நாங்கள் இருந்த பாக்கெட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டோம், கடையில் இருந்தது எல்லாமே. ஆனால் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டுன்னு அதை செஞ்சு பார்த்த பின்னாடி எங்களுக்கு தெரிஞ்சுது. நம்மாழ்வார் அவர்களும் நெல் ஜெயராமன் அவர்களும் இதற்காக எவ்வளோ பாடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, படித்தோன்னா, கேட்டோன்னா அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த நெல் நம்ம வீட்டு சாப்பாட்டு டேபிளில் வர்றது எவ்வளோ வருஷம் ஆகியிருக்குதுன்னா ஆல்மோஸ்ட் 20 வருஷம் ஆகியிருக்குது. இவங்க நெல் ஜெயராமன் அவங்களும் வந்து கிராமம் கிராமமாக செஞ்சு போய் அங்கங்கே ஒரு 1/2 ஏக்கர் 1 ஏக்கரில் இதை நெல் விதையை எடுத்து 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 காப்பாற்றி பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருந்த விவசாயிகள், நம்ம இயற்கையாக பண்ணிட்டு வந்த ஒரு மாடு வச்சுக்கிட்டு இது மாதிரி பண்ணிக்கிட்டு வந்த விவசாயிகள்கிட்டேருந்து கால்நடையாக போய் கேள்விப்பட்டு அதையெல்லாம் வாங்கி அதை ஆர்வலர் இயற்கை ஆர்வமாக இருக்கிறவங்கக்கிட்ட வந்து விவசாயிங்க கிட்ட கொடுத்து அதை பல மடங்காக பெருக்கி அப்புறம் இப்போ நம்ம டேபிளுக்கு எவ்ரிடே வந்து கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வந்து காலமே தன்னை வந்து முன்னாடி கொண்டு வந்துடுச்சுன்னு சொல்கிற மாதிரி தான் இது வந்து இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மாழ்வார் அவர்கள் வந்து விழிப்புணர்வு, இயற்கை விவசாய விழிப்புணர்வு நடைப்பயணம் மேற்கொண்ட போது ஒரு தமிழ் வாத்தியார் அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடுறாங்க. இவங்க எல்லாம் போகிறாங்க. அப்போ ஒரு நெல் ஒரு முடிச்ச கொடுக்குறாரு. நம்மாழ்வார் அவர்கள் வந்து அதை வந்து அவல்னு நினச்சிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. உள்ளுக்குள்ளார பார்த்தா நெல் இருக்குது. கேட்குறாங்க, இதை எப்படி சாப்பிட்றதுன்னு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த விவசாயி சொல்கிறாரு, இது வந்து காட்டியானம்னு ஒரு நெல். அது வந்து பரம்பரை பரம்பரையாக எங்கள் குஞ்சூண்டு நிலத்தில் நாங்கள் வந்து மேக் பண்ணிக்கிட்டுருக்குறோம். இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு நீங்கள் உண்டு பண்ணுறீங்க, இதை ஒன்றும் 10 பேருக்கு கொடுத்து நிறையா நீங்கள் வந்து உற்பத்தி பண்ணி எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு தமிழ்வாத்தியார் வந்து காலம் வந்து ஒரு தமிழ்வாத்தியார் மூலமாக ஒரு திருப்பத்தை உண்டு பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். அப்புறம் நம்மாழ்வார் அவர்கள் அவங்க மறுபடியும் பல இடத்துக்கு போகிறப்ப இந்த மாதிரி ஒருத்தர் நெல் கொடுத்தாரு அப்படின்னு சொன்ன உடனேயே அங்கங்கே இருக்கிற விவசாயிகள், எங்கள் வீட்டில் இருந்தது இது, நான் இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இது எங்கள் வீட்டு மரைக்காலில் இருந்தது சேர்த்து வச்சுருக்குதுன்னு சொல்லி நிறையா விதமான நெல்மணிகளை வந்து கொடுத்துருக்குறாங்க. அதில் இப்போ 170 வெரைட்டியை அவங்க நெல் ஜெயராமன் அவர்களை வந்து நம்மாழ்வார்கள் சொல்கிறாங்க, சி இந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்க, ஸோ இதை ஒரு பணியாக எடுத்து நீங்கள் மேற்கொண்டு செய்யணும்னு சொல்லி. அப்போ ஜெயராமன் அவர்கள் வந்து அதையே தன்னுடைய வாழ்நாள் குறிக்கோளாக எடுத்துக்கிட்டு எல்லா கிராமத்துக்கும் போய் ஒரு கைப்பிடி நெல்லை எடுத்துகிட்டு வந்து அவங்க கொடுக்குற நெல்லை சேகரிச்சுட்டு வந்து மற்ற விவசாயிங்கக்கிட்ட கொடுத்து அவங்கள இதை பல 1 ஏக்கரில் 1/4 ஏக்கரில் 50 சென்டில் 5 சென்டு 10 சென்டிலெல்லாம் விளைவிக்க சொல்லி அந்த விதையெல்லாம் பெருக்கி நம்மளுக்கு வந்து இப்போ கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நம்மளுடைய பாரம்பரியத்தை நோக்கி நம்ம திரும்ப வேண்டிய காலம் வந்தாருச்சு. ஏன்னா நம்ம கிச்சனில் நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு சின்ன மாற்றம் ஒரு சமுதாயத்தையே பெரிய அளவில் மாற்றம். எப்படின்னு கேட்டிங்கன்னா,
அது எப்படின்னு நமக்கே தெரியும். இப்போ நம்ம இந்த அரிசியை நம்ம வீட்டில் நம்ம சமைக்கணும்னு ஆரம்பித்தோம்னா இதற்கான டிமாண்டு வரும். மார்க்கெட்டு டிமாண்ட் இருந்ததுன்னா இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு நிறையா பேர் முன் வருவாங்க. இயற்கை விவசாயம் நிறையா பேர் வந்தாங்கன்னா மண்ணினுடைய வளம் வந்து அதிகமாகும். ஆடு மாடு கோழின்னு ஒரு ஒருங்கிணைந்த பல்லுயிர் ஓம்பும் வாழ்க்கையை வந்து பழையபடிக்கு கொண்டு வருவோம். அதனால் நல்ல நிலத்தில் விளையிற மரம் பயிர்கள் நல்லாயிருக்கும். மரம் பயிர் நல்லா இருந்தால் அந்த மழையை கொண்டு வரும். அந்த மழையை வந்து விழுகிற தண்ணி நல்ல மண்ணில் விழுந்ததுன்னா இப்போ வந்து அப்படியே ஆற்றுல ஓடுற தண்ணியை எடுத்து நம்ம குடிக்கலாம். அதுக்கு மேலே காற்று சுத்தமாகும். இப்படி ஒரு பெரிய உயிர் சுழற்சியே நம்மளுக்கு வந்து நம்ம சமையல் கட்டில் நம்ம மாத்திரை இந்த அரிசியிலிருந்து உருவாகும்னு நினைக்கிறப்ப எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது நம்மளுக்கு. இதை நம்ம விட்டதுனால தான் நம்ம வந்து பாலிஷ்டு ரைஸுக்கு போனதுனால தான் நம்மளுடைய மொத்த விவசாய நுட்பத்தினுடைய தன்மையே மாறுச்சுன்னு சொல்லி எல்லா அறிஞர்களும் இப்போ சொல்கிறாங்க. நம்மாழ்வார் வந்து அதை திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. அவங்க இந்த காட்டு யானம் வந்து டயபெட்டிக்ஸுக்கு நல்லது, கல்யாணம் பண்ணி இருக்கிறாங்க இளமாக இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது, மாப்பிள்ளை சம்பா கல்யாணம் பண்ண போகிறவங்களுக்கு நல்லது, பூங்கார் அரிசி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு நல்லது. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய அரிசியெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒவ்வொரு பருவத்துக்கும் ஒரு ஒரு வளர்ச்சியில் மனித வளர்ச்சியில் அந்த அரிசி வந்து ரொம்ப துணையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த நெற்பயிர்களெல்லாம் பார்த்திங்கன்னா 6 அடி உயரம் வளருதுன்னா அப்போ அதுக்குரிய தன்மை நம்மக்கிட்டேயும் வரும் இல்லையா, அந்த வளர்ச்சியும் அந்த மாதிரி வந்து இதனுடைய தன்மை இருக்கிறதுனால இதை நம்ம வந்து சமையல் கட்டில் ஆரம்பிக்கணும். இதை அப்போ தான் நம்ம வந்து மொத்த ஒரு சேஞ்சையும் இப்போ ஒரு பெரிய தலைவர்கள் ஆகட்டும் அவங்கெல்லாம் 10 வருஷம் 20 வருஷம் போராடினா தான் அதை கொண்டாட முடியும். ஆனால் நம்ம சமையல் கட்டில் நம்ம சமைக்கிறவங்க இந்த அரிசியை மாற்றி நம்மளுடைய உணவுக்கு போனால் இது வந்து ஒரே வருஷத்தில் இது வந்து மாறி போயிடும். உங்களுக்கு அதை நம்ம கண்டிப்பாக செய்யணும். இந்த சமைக்கும் கரங்கள் வந்து நம்ம எவ்வளவு வலிமையானவங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அதை செயல்படுத்தணும். எல்லாரும் வளமாக வளரணும். அந்த அளவுக்கு நம்ம சிந்திக்கணும்னா சுயநலமாக சிந்தித்தா போதும், அது சமுதாய நலமாக மாறுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. இங்கே இதை கண்டிப்பாக எல்லார்த்தோடையும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் நினைப்பீங்கன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ அத்தனை இயற்கை